ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா ஆரோன்ஸ் கிச்சன். இன்னைக்கு மெனு என்னன்னா சிக்கன் மஞ்சூரியன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன், அதாவது எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துடலாம். இந்த முட்டை எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இது நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து நார்மலாகவே நம்ம பொரிக்கும் போது கூட நம்ம வந்து முட்டை சேர்த்து பொரிச்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறமா இது கூட வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், எதுக்காகனா கொஞ்சம் கலராக வரும் அப்படின்னு. அப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறமா இது கூட மிளகு. நம்ம மிளகு சேர்த்ததுனால, நம்ம வந்து காஷ்மீர் சில்லி எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாயிரும். அப்படி இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா. இப்போ இந்த ரெண்டுமே நம்ம வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், 2 ஸ்பூன் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, கூட கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்குது, ரொம்ப குழு குழுன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் மைதாவோ அல்லது கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால கூட கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நேரம் கூட ஒரு நாள் கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு 15 ஊற வைக்கேன். அப்படி ஊற வைக்கலைனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம உடனே போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அது நல்லா சூடான உடனே வந்து போட்டு எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி வரணும். இந்தமாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டு ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க. இது போட்டு எடுக்கும்போது அதனுடைய பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கும்போது ஒரு பக்குவம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய பக்குவம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பஜ்ஜி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா வரும். இப்போ வந்து அது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டு இப்போ தனியாக இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அது கூட நம்ம வச்சிருக்கிற இஞ்சி, இதை வந்து நம்ம அரைக்கக்கூடாது. இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும், நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். அதே போல் இது வந்து பூண்டு, இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நம்ம வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இந்த மாதிரி சேர்த்தா தான் இந்த மஞ்சூரியனுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். அப்புறம் வெங்காயம், வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வெங்காயம் நம்ம வந்து நல்லா பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும். அதே போல் கொடமிளகாய், கொடமிளகாயும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். அப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ், இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெங்காயமும் ரொம்ப வதங்கணும், அதேமாரி இந்த கொடமிளகாவும் ரொம்ப வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் கொடமிளகா போடணும் அப்படின்னு கிடையாது, வெங்காயம் போட்ட உடனே நம்ம வந்து கொடமிளகா போட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். அந்த சாஸில் வந்து இது வந்து நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இறங்கும் அந்த சாஸ்லேயே, இந்த கொடமிளகா. அதில் இதில் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், எதுக்காகனா நம்மளுக்கு வந்து அந்த கிரேவியே நம்மளுக்கு வந்து அந்த மஞ்சூரியன் வந்து நல்ல ஒரு கலராக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால தான் இப்போ இது கூட வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு தரும். அதனால தான் இந்த தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போடுற அந்த மஞ்சூரியன் அப்படியே இறங்கி அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்கும், இது கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க சாஸில் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு இருக்கும், அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் அதனோட டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போடணும் வேண்டாம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வச்சிருக்கிற நம்ம நல்லா பொறிச்சு வச்சிருக்கிற நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வத்துவோம், அதில் வந்து நம்ம சிக்கன் வச்சுருக்கோம்ல அதில் வந்து நல்லா அப்படியே ஜூஸியாக உள்ளே இறங்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சிக்கன் சாப்பிடும் போதே அந்த மஞ்சூரியன், அதாவது முக்கியமாக அந்த மஞ்சூரியன் சாப்பிடும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கிது. ஏன்னா நம்ம வந்து இந்த சாஸ் எல்லாமே ஊற்றி நம்ம அந்த கிரேவி மாரி பண்ணியிருக்கோம்லாம், அது எல்லாமே அந்த சிக்கனில் அப்படியே உள்ளே இறங்கிரும், உள்ளே இறங்கி அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக ஒரு டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு தந்து தரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா மிளகு பொடி சேர்த்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா நான் அப்பவுமே உங்களுக்கு காமிச்சேன் எப்படி இருந்தது. இப்போ வந்து நல்லா அதெல்லாம் வத்தியிருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணால் கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவரோட தண்ணி வந்து குழகஞ்சாத்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாதியிலே வந்து இறக்கிடுங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா சூப்பரான மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி. Thank you for watching.